கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7:7 எபிரேயர் 7:7 Hebrews 7:7. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. இப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு வரக்கத்தையும் சொல்கிறார். என்ன? சிறியவனைத்தான் பெரியவங்க ஆசீர்வதிப்பாங்க, அதற்கு சந்தேகமில்லை. அதாவது இங்கே என்ன சொல்ல வர்றாரு? லேவியர்கள் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமினுடைய அறையிலிருந்து வந்த சந்ததியாகிய ஆசாரியத்துவத்தை காட்டிலும் மெல்கிசேதேக்கு பெரியவர். காரணம் என்னன்னா, இவர் தான் ஆபிரகாமையே ஆசீர்வதிச்சாரு அப்படிங்கிறத இங்கே நமக்கு நிரூபிக்கிறக்காக இதை சொல்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 27:20 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய். அதாவது அந்த சம்பவம் நடக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு ஒரு ஆகாரத்தை கொண்டு கொடுத்தவும் அவர் என்ன பண்ணுறாரு? அவனை ஆசீர்வதிக்கிறார். 27 என் குமாரனை வாசனை கர்த்தர் ஆசீர்வதி வாசனையை போல் இருக்கும், தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. இப்படி சொல்லு. கடைசியாக 29 பின்பகுதியில் சொல்லும்போது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். எப்படி அவரை ஆசீர்வதிக்கக்கூடியது? அப்போ ஈசாக்கு வந்து யாரை? யாக்கோபை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி 28:3-4 பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்போ என்ன, ஆபிரகாமு கொடுத்ததை உனக்கு கொடுப்பார்னு சொன்னாங்களே ஒழிய, அது காரணம் என்ன? நான் உன்னை காட்டிலும் பெரியால் நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதை தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? பெரியவங்க சின்னவங்களை ஆசீர்வதிப்பாங்க. அதனால தான் இது எபிரேயர் 11:20-21 விசுவாசத்தினாலே யாக்கோபு, விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அப்போ என்ன, ஆசீர்வதிக்குங்கிறது ஒரு வழக்கம். யார்? பெரியவங்க சின்னவங்களை ஆசீர்வதிப்பாங்க. அப்போ இங்கே மெல்கிசேதேக்கு வந்து யாரை ஆசீர்வதிக்கிறாரு? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறாரு. அதனால் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை காட்டிலும் மேலானவர். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம தமிழ் கலாச்சாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா, பெரியவர்களை கால் தொட்டு கும்பிடுவது அப்படிங்கிறது உண்டு. அப்போ பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? சின்னவங்களை வந்து தலையில் கை வச்சு, நீங்கள் நல்லா இருங்க, அது விசேஷமாக கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா 16 பெற்று பெருவாழ்வும் வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாத முறையை நம்மளும் ஒரு சமுதாயத்தில் கடைபிடிக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். என்ன, வயதானவர்கள் வயது குறைந்தவர்களை, அது வந்து அவங்க உதில. இதே மாதிரி கொஞ்சம் ஆசீர்வாதம் உள்ளவங்க, உள்ள செல்வாக்கு உள்ளவங்க தான் கொஞ்சம் சின்னவங்களை ஆசீர்வதிப்பாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், கூப்பிட்டு பெரியவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ, அப்பாட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ, தாத்தாட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ, பாட்டிகிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. ஒரு சில வீடுகளில் என்ன செய்வாங்க, சிலுவை போட்டு விடுவாங்க. எப்படி, நெத்தியில் ஒரு சிலுவையை போட்டு விடுவாங்க, உனக்கு ஒரு ஆசீர்வாதம், போயிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடியதா. இது வந்து உலக வழக்கம், நம்ம சபையிலையும் சில இடங்களில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய காரியம். இப்போ நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, நம்மளை ஆசீர்வதித்தது தேவன். தேவனை காட்டிலும் உங்களை ஆசீர்வதிக்கிறது வேற யாராவது உண்டா? அதைத்தான் நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்மளை யார் ஆசீர்வதிச்சிருக்கா? தேவனாகிய கர்த்தரே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உன்னதத்தில் சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
பேதுரு இதை எழுதும்போது ரெண்டு பேதுரு முதலாவது அதிகாரம் 3-4 சொல்லும்போது நம்மளுடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளியிருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன தேவனாகிய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். இதை இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் வந்து என்ன சொன்னார், நான் உனக்கு நேராக கை தூக்க மாட்டேன், ஏன்னா என்ன ஆசீர்வதிக்கிறது தேவன் என்று சொல்லக்கூடியதான், அவரையே ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் அந்த தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட போது நம்ம எதுக்கு மற்றவங்களோட ஆசீர்வாதத்தை நாடணும், இல்லை மற்றவர்கள்ட்ட எதுக்கு போய் ஆசீர்வாதத்தை நாடணும், நாம் தேவனிடம் போய் அவருடைய பிரசன்னத்தில் எப்போதும் இருக்க கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல நாளில் நீங்கள் எங்களை ஆசீர்வதித்திருக்கீங்க என்பதை உணர்ந்து அதன் மூலமாய் நாங்கள் உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை மாலை சந்திப்போம்.